ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டைம் சேவ் பண்ணுற மாதிரி ஒரு சட்னி பார்க்கலாம். ஒரு கடையில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனதும் அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே எண்ணெயில் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் போட்டுட்டு ஒரு 4 பல் பூண்டு சின்னதாக கட் பண்ணால் ஒரு 6 பீஸ் இஞ்சி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். இது கூட ஒரு 3 வரமிளகாய் 3 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கைப்பிடி அளவு நிறைய புதினா சேர்க்கணும். அது கூட பாதி அளவு கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். எல்லாம் வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி 1/2 கப் துருவின தேங்காய் சேர்த்துட்டு அப்படியே இந்த சூடுலேயே வதக்கி விட்டணும். இப்போ சூடு நல்லா ஆறினதும் அதை அப்படியே ஒரு ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம ஃபஸ்ட்டே ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்த பருப்பு சேர்த்துட்டு கூட கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து கொஞ்சம் குறக்குறன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லா க்ரீனாக சூப்பராக இருக்கும். ஸோ எப்பயும் போல் தாளிச்சிட்டு இட்லி தோசை கூட சர்வ் பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.